இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அசுரவதம். மருதுபாண்டியன் இயக்கத்தில் சசிகுமார் நடிச்சிருக்கிற படம். வழக்கம் போல் பழி வாங்குற கதை தான். வழக்கம் போல் செகண்ட் ஹாஃபில் தான் பழி வாங்குறதுக்கான காரணமும் வருது. ஆனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னை பொறுத்தவரை கதையோட ட்ரீட்மெண்ட், அதாவது கதை எடுத்திருக்கிற விதம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ட்ரீட்மெண்ட் இந்த படத்தில் நல்லாவே வந்திருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட டியூவல்னு ஒரு படம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த படத்தில் ஹீரோ கார் ஓட்டிட்டு இருப்பாரு, அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்ரக் துரத்திட்டே இருக்கும். யாரு ஏன்னு எதுவுமே தெரியாது. அந்த டெரரை வச்சே படம் பூரா போகும். இந்த படத்தில் அதே கான்செப்டை உல்டா பண்ணி வில்லனை ஓட வைக்கிறாங்க. சசிகுமார் துரத்துறாரு. வில்லனுக்கும் சரி நமக்கும் சரி ஏன் எதுக்கு எதுவுமே தெரியாது. எஸ்ஆர் கதிரோட சினிமாட்டோகிராஃபி, கோவிந்த் மேனனோட மியூசிக்கை வச்சு டைரக்டர் அந்த வில்லனோட பயத்தை ரொம்ப பிரில்லியண்டா வெளிப்படுத்துறாரு. ஒரு மாதிரியான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாம். செகண்ட் ஆஃப் ஃபிளாஷ்பேக் வரும்போது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையுது. நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் தான், ஆனா இங்கேயும் சொல்ற விதம் கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கு. சசிகுமாருக்கு ரொம்பவே சூட்டான ஸ்ட்ராங் அண்ட் சைலண்ட் ரோல். அந்த கேரக்டரோட சாவேஜர் அண்ட் வெறித்தனம் நல்லா வெளியா இருக்கு. அண்ட் வில்லனா நடிக்கிற வசுமித்ராவும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் அண்ட் வயலன்ஸ், இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு. ஒரு காரிடோரில் நடக்கிற ஃபைட்டை பற்றி சொல்லியே ஆகணும். இட்ஸ் டெரிஃபிக். ஒரு சுமாரான கதையை ஒரு நல்ல டைரக்டர் எப்படி எலிவேட் பண்ண முடியுங்கிறதுக்கு அசுரவதம் ஒரு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். ஐம் கோயிங் வித் 3 stars. டீட்டெயில்டான ரிவ்யூ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் FC வெப்சைட்டில் வரும். படிங்க, காமெண்ட் பண்ணுங்க, அண்ட் கீப் வாட்சிங் ஃபிலிம் கம்பானியன் சவுத்.